ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வந்திருப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் பேர் வந்துட்டு தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ தெர்மல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கிறது ரெண்டு சப்ஜெக்டோட காம்பினேஷன் தான். ஸோ தெர்மலுங்கிற தனி சப்ஜெக்டாக இருந்தது, ஆட்டோமொபைலுங்கிற தனி சப்ஜெக்டாக இருந்தது. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ தெர்மலுங்கிற போது என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, யூனிட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் பற்றி படிப்பீங்க, அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ். யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஐசி என்ஜின் அண்ட் காம்பனன்ட்ஸ். யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் கூலிங் சிஸ்டம். யூனிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்டு சேசிஸு. யூனிட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஸோ இந்த டாபிக் தான் வந்துட்டு நம்ம இதில் படிக்க போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மலுக்கு கீழே வரும். கீழே இருக்க மூணு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ரிலேட்டட் தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், யூனிட் த்ரீலேருந்து. அதுக்கு முன்னாடி ஐசி இன்ஜினோட காம்பனன்ட்ஸ் மட்டும் செகண்ட் யூனிட்லேருந்து படிக்கலாம். அதோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இந்த தேர்ட் யூனிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் யூனிட்டோட பேஸ் வந்துட்டு ஐசி இன்ஜின்ஸு. ஸோ அந்த ஐசி இன்ஜினோட காம்பனன்ஸ் மட்டும் ஃபஸ்ட் என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஓகே, டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ் ஃபஸ்ட் வந்துட்டு என்ஜின் தான் என்ன, என்ஜினில் வந்துட்டு எத்தனை டைப் இருக்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஐசி என்ஜின், இன்னொன்று வந்துட்டு இசி என்ஜின்ஸ். ஓகே, ஐசி அப்படின்னா, ஓகே, ஐசி அப்படின்னா இன்டர்னல் கம்பஷன், இன்டர்னல் கம்பஷன். இசி அப்படின்னா எக்ஸ்டர்னல் கம்பஷன். ஒன்றும் குழப்பிக்கோன்னா இன்டர்னல் கம்பஷன்னா என்னென்னா ஒரு மூடி இருக்கிற சேம்பருக்குள்ள வெடிச்சுது அப்படின்னா, ஓகே, ஒரு கம்பஷன். கம்பஷன்னா என்ன, எரி ஊட்டுறது. ஓகே, ஒரு மூடி இருக்க சேம்பருக்குள்ளே நம்ம எரி ஊட்டினோம் அப்படின்னா அது வந்துட்டு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா என்னென்னா, இப்போ ஸ்டீம் இன்ஜின் எடுத்துக்கங்க. ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேறு ஒரு இடத்துல வந்துட்டு கம்பஷன் நடந்து வெறும் என்ன நீராவி மட்டும்தான் வந்து என்ன ஆகும்னா அந்த சிலிண்டர் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி ஒரு சிலிண்டர் இருக்குன்னா நீராவி வெளியிலேருந்து வந்து இதுக்குள்ளே வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால இந்த மூவ்மெண்ட் நடக்கும். சரியா, அது வந்துட்டு எக்ஸ்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ஸ். சரியா, இப்போ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை இன்னும் ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகே, என்னன்னா ரோட்டரி, இது வந்துட்டு ரெசிப்ரோகேட்டிங். ஓகே, ரோட்டரிக்கு ரெசிப்ரோகேட்டிங் என்ன என்ன வித்தியாசம் இருக்குன்னா, ரோட்டரிங்கிறது என்னன்னா இப்படி ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இது மூவ் ஆகிறதுனால உனக்கு பவர் கிடைக்கும். சரியா, அது வந்துட்டு ரோட்டரி டைப் இன்ஜின்னு, நம்ம அதை பற்றி படிக்க மாட்டோம். இப்போ ரெசிப்ரோகேட்டிங் டைப்புங்கிறது என்னென்னா அதில் வந்துட்டு ஒரு சிலிண்டர் இருக்கும், அதில் வந்துட்டு என்ன பிஸ்டன், இது வந்துட்டு பிஸ்டன் இருக்கும், இதில் வந்து கனெக்டிங் ராட் இருக்கும், அதில் வந்து நம்ம என்ன பண்ணிப்போனோம் இந்த கிராங்க் ஷாஃப்ட், இதுக்கு பேர் கிராங்க் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க, அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் ரொட்டேட் பண்ணுவோம். இதில் என்ன, இது ஏன் ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின்னா இந்த மாதிரி லீனியராக மூவ் ஆகிறது, இப்படி மூவ் ஆகும், அதுலேருந்து வரக்கூடிய பவர்னால நமக்கு ரொட்டேட்டிங் எனர்ஜி கிடைக்கும். சரியா, ஸோ அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம்.
பட் ரெண்டு டைப்பாக பிரிப்பாங்க. ஓகே, ஐசி இன்ஜின்ஸ் வந்து ரோட்டரி இன்ஜின், ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின். இந்த ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜினில் ரெண்டு டைப் இருக்குது. ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்னா, பெட்ரோல், பெட்ரோலை வந்துட்டு ஃபியூயல் அதாவது எரிவாயுவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ரெசிப்ரோகேட்டிங் பெட்ரோல் இன்ஜின், ரெசிப்ரோகேட்டிங் டீசல் இன்ஜின்னு பிரிப்போம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, டூ ஸ்ட்ரோக், அடுத்தது வந்துட்டு ஃபோர் ஸ்ட்ரோக். அதே தான் இந்த டீசல்லையுமே. இதுலேயும் என்ன இருக்குது, பெட்ரோலில் சார் டீசலில் டூ ஸ்ட்ரோக், இதில் ஃபோர் ஸ்ட்ரோக். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னென்னா என்ஜின்ஸ் வந்துட்டு வகைப்படுத்தலாம். சரியா, டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸில் ஐசி இன்ஜின், ஐசி இன்ஜினில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று ரோட்டரி, இன்னொன்று ரெசிப்ரோகேட்டிங். ரெசிப்ரோகேட்டிங்கில் பெட்ரோல் யூஸ் பண்ணி ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் இருக்குது, டீசலை யூஸ் பண்ணி ரெசிப்ரோகேட்டிங் இன்ஜின் இருக்குது. பெட்ரோலில் ரெண்டு டைப்பு, டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். அதே மாதிரி தான் டீசலும் என்னது, டூ ஸ்ட்ரோக் இன்ஜின், ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம காம்போனன்ட்ஸ் வழியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னா மூமெண்ட். ஓகே, ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா என்னென்னா ஒரு மூமெண்ட் கம்ப்ளீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நாலு படம் இருக்கும். சரியா, நாலு படம் இருக்குது. இதில் என்னென்ன காம்போனன்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஸ்பார்க் ப்ளக் இது. ஓகே, இது வந்துட்டு பெட்ரோல் இன்ஜின், அதனால இங்கே ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. சரியா, இது என்ன அப்படின்னா இன்லெட் போர்ட், இது அவுட்லெட் போர்ட். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி மார் இருக்குல்ல, இந்த டி மார் இருக்கிறது பேர் என்னன்னா வால்வ். ஓகே, இது இன்லெட்டில் இருந்ததுன்னா இது இன்லெட் வால்வ், அவுட்லெட்டில் இருந்ததுன்னா அவுட்லெட் வால்வ். ஓகே, இது என்ன அப்படின்னா பிஸ்டன். ஓகே, இது என்ன அப்படின்னா கனெக்டிங் ராட். ஓகே, கனெக்டிங் ராட். இது என்ன அப்படின்னா கிராங்க். ஓகே, கிராங்க் ஷாஃப்ட். ஓகே, இப்போ என்னென்னா இந்த இது இருக்குது பார்த்தியா, இது என்னென்னா சிலிண்டர். ஓகே, இப்போ பாரு இந்த ஏரோ மார்க்கை நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, ஒவ்வொன்றிலையும் ஏரோ மார்க் இருக்கும். எதுக்காக இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பிஸ்டன் வந்துட்டு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு கொடுத்துருக்கேன் பாரு, இந்த இடத்துல கோடு இருக்கா, இது என்னென்னா டிடிசி, இது பிடிசின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிடிசி, டிடிசி அப்படின்னா டாப் டெட் சென்டர். அதாவது என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேலே இந்த டிடிசிக்கு மேலே பிஸ்டன் வந்துட்டு மூவ் ஆகாது. சரியா, அதோட மேக்ஸிமம் பாயிண்ட், அதாவது இது கடைசியாக போய் நிற்கிற இடம், இந்த இந்த கனெக்டிங் ரோடு நேராக இருக்கும்போது அது இந்த இடத்த தான் போய் நிற்கும், இதை தாண்டி மேலே போகாது. சரியா, அதான் வந்துட்டு டிடிசி. அதே மாதிரியே பிடிசி அப்படின்னா என்னென்னா பாட்டம் டெட் சென்டர். அப்படின்னா என்ன, அப்போ பாட்டமில் இவ்வளோ தான் கீழே இறங்கும், இதுக்கு கீழே இறங்காது. சரியா, அதுதான் வந்துட்டு டிடிசி பிடிசி. சரியா, இப்போ என்ன என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிஸ்டன் என்ஜின்குள்ளே வந்துட்டு என்ன வரணும், ஃபியூயல் வரணும், அதாவது எரிவாயு உள்ளே வரணும். சரியா, இப்போ இது வந்துட்டு பெட்ரோல் என்ஜின்னால கார்பரேட்டர்னு ஒரு விஷயம் இருக்கும், அதிலேருந்து என்ன வரும் அப்படின்னா பெட்ரோலும் காற்றும் கலந்து உள்ளே வரும். உள்ளே வரணும்னா என்ன ஆகணும், இந்த இன்லெட் போர்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகணும். சரியா, அதனால் என்ன ஆகும்னா இது வந்துட்டு கீழே இருக்கும், இது அடைச்சி தான் இருக்கும். சரியா, இப்போ உள்ளே வந்துட்டு பெட்ரோல் ஃபியூயல் மிக்சர் வரும், அதாவது காற்றும் பெட்ரோலும் கலந்து உள்ளே வரும். சரியா, அப்போ என்ன ஆகும், பிஸ்டன் வந்துட்டு கீழ் நோக்கி போயிட்டுருக்கும். சரியா, எது வரைக்கும் போகும், பிடிசி வரைக்கும் போகும். சரியா, போனதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்போ கிராங்க் எப்படி ரொட்டேட் ஆகுது, இப்படி ரொட்டேட் ஆகுது. சரியா, இப்போ பாரு இது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு சக்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். சரியா, ஸ்ட்ரோக், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் பேர் என்ன அப்படின்னா சக்ஷன். சரியா, ஸோ மொதல் ஸ்ட்ரோக் பேர் வந்துட்டு, இந்த ஸ்ட்ரோக் பேர் வந்துட்டு சக்ஷன். சரியா, இந்த ஸ்ட்ரோக் பேர் என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன். சரியா, இப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து டிடிசி, பிடிசியிலேருந்து டிடிசிக்கு வந்துட்டு இந்த பிஸ்டன் வந்துட்டு மூவ் ஆகும். சரியா,
இந்த ஸ்ட்ரோக் பேர் அப்படி என்ன அப்படின்னா செகண்ட் வந்துட்டு கம்ப்ரஷன். சரியா, நம்ம ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல படிச்சிருப்போம், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எரிவாயு உள்ளே வந்ததுக்கப்புறமேலே இதை வந்துட்டு வெப்பம் ஊட்டணும். எப்படி வெப்பம் ஊட்டணும்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணி. இதை கம்ப்ரஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், இதோடைய வால்யூம் குறையும், அதனால என்ன ஆகுது, இந்த இடம் வந்துட்டு கம்ப்ரஸ் ஆகும். ஸோ அதனால டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, ஸோ இப்படி கம்ப்ரஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக், மூணாவது ஸ்ட்ரோக் பேர் என்னென்னா இக்னிஷன் ஸ்ட்ரோக். இக்னிஷன்னா என்ன, நம்ம வந்துட்டு அங்கே நெருப்பு உண்டாக்குறோம். சரியா, ஸோ நெருப்பை உண்டாக்குறது தான் வந்துட்டு தேர்டு ஸ்ட்ரோக் என்னதுன்னா இக்னிஷன். சரியா, இக்னிஷன் ஆகும்போது என்ன ஆகும், இந்த பிஸ்டன் வந்துட்டு கீழே தள்ளுமா. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிடிசியிலேருந்து பிடிசியை நோக்கி இது வந்துட்டு நகரும். சரியா, இந்த பிஸ்டன் வந்துட்டு கீழே நகரும். நகர்ந்ததுக்கு அப்புறமேலு அடுத்த ஸ்ட்ரோக் என்னது, எரிஞ்சு போன பொருள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெளியேற்றணுமா இல்லையா. ஸோ அதுக்காக தான் என்ன ஆகும்னா இந்த போர்ட் ஓப்பன் ஆகிடும். சரியா, இது எக்ஸாஸ்ட் போர்ட்டு. இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு பேர் தான் வந்துட்டு சரியா நாலாவது ஸ்ட்ரோக். ஃபோர்த் ஸ்ட்ரோக் என்னன்னா எக்ஸாஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒர்க்கிங் பிரின்சிபிள் ஆஃப் ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின். ஃபோர் ஸ்ட்ரோக் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு இதுதான் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன். சரியா, ஒவ்வொரு ஸ்ட்ரோக் என்னென்னு பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டு சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, ரெண்டாவது ஸ்ட்ரோக் வந்துட்டு கம்ப்ரஷனு, மூணாவது ஸ்ட்ரோக் வந்துட்டு இக்னிஷனு, நாலாவது ஸ்ட்ரோக்கு எக்ஸாஸ்ட். அதாவது என்னது, சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்போ புதுசாக ஏர் காற்றும் ஃபியூயலும் கலந்து உள்ளே வரும், உள்ளே வந்த காற்று ஃபியூயலை வந்துட்டு ரெண்டாவது ஸ்ட்ரோக்கில் என்ன பண்ணுது, கம்ப்ரஸ் பண்ணுது, அழுத்துது. அழுத்துறதுனால என்ன ஆகும், அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்துட்டு வெப்பமும் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமானதுக்கப்புறமே என்ன ஆகும், இந்த ஸ்பார்க்கை நம்ம கொடுக்குறோம், அதனால என்ன ஆகுது, இது வெடிக்குது. இந்த வெடிக்கிறது வந்துட்டு மூணாவது ஸ்ட்ரோக்கு. வெடித்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது, பவர் கிடைக்குது. அந்த பவரை வச்சு என்ன ஆகுது, இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நடக்குது. சரியா, இப்படி தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேயா, ஸோ அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம இதோட ஒவ்வொரு காம்பனண்ட்டை பற்றியும் வந்துட்டு நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜினை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.